திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அருங்குளம் கிராமம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அருங்குளம் கிராமம். என் தீர்த்தங்கரசர் 15வது தீர்த்தங்கரா இருக்கார் தர்மநாதர். உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயில் திருக்கோயில். இந்த உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு வந்து உத்தராயண தசராயண காலத்தில் ரெண்டு வாட்டி நடக்கும். உத்தராயணம் தசராயண காலத்தில் அந்த சூரியனை வந்து திருக்கோயில இருக்கிற செவ்வக வடிவில் இருக்கிற ரெண்டு கல்தூள் இருக்கு. அந்த கல்தூள் வந்து துணையிலிருந்து நேராக சூரியன் வந்து எங்கள் சாமி காலத்தில் அந்த சாமி வந்து பண்ணுறது வந்து பிரகாசம் வந்து சூரிய கதிகள் மூன்று வண்ணங்கள் இருக்கிறேன். இது வந்து உலக அரிசி. நம்ம சாதாரண வந்து தர்மநாதர் வந்து கருங்கலாம் செய்யப்பட்ட ஒரு விமர்மல்ல அந்த சூரிய கதிகள் பட்டமில்ல குங்குமப்பு கலர். காலையில் வரது குங்குமப்பு கலர் வரும் சூரியன் அதே மாதிரி பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தில் கோலத்தில் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வெயிட்டில் இருந்தாலும் இந்த மூன்று கலரும் கிடைக்கிற ஒரே திருக்கோயில் எனக்கு மட்டும்தான். அது இல்லாமல் 700 மீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கல்தூள் கல்தூள் வந்து நாங்கள் தர்ம சக்கரம் சொல்லுவோம். அந்த தர்ம சக்கரத்தில் இருக்கிற தொலைவின் வழியாக நான் சூரியன் வந்து இங்கே பண்ணுது. இது உலக அதிசயத்தில் இது வெளியில் வெளியில் கிடையாது. ஆனால் இவங்களோட நான் இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயில் வந்து 1300 வருஷத்துக்கு முற்பட்டது. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் சொல்ல முடியும். ஆதாரங்கள் சொல்ல முடியும்னா சூளாமணி காலம் மேலிருந்த தோளாமணித்தவர் AD 9 அந்த ஆண்டு வந்து AD 9 அந்த காலத்தில் சூளாமணி காப்பணி மேலிருந்த தோளாமணித்தவர் இங்கே வந்து தர்மநாதர் பகுதி கார்வெட்டு மகாராஜன் காலத்தில் தர்மநாதர் புகழ் பண்ணிட்டு பூசிக்கிறேன்னு சொல்லி செயல் போட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா காரட் ராஜாவுடைய சமஸ்தானம். காரட் ராஜாவுடைய சமஸ்தானம் தர்மநாதர் கோவில். தர்மநாதர் கோவிலை வணங்கி அவர் அதை வணங்கி அந்த செயலில் போட்டார். அப்போது அதனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுக்கு முற்பட்டது சூளாமணி காப்பியம். அப்போ 1300 ஆண்டுக்கு முன்னே சிறந்தவங்க இருந்ததால் தான் அவர் வந்து இங்கே செயல் பாடுகிறார். ஒன்று இந்த கோயில் இந்த இந்த அருங்குளம் கிராமத்திலே இந்த சூளாமணியோர் வந்து தோளாமணியோட இங்கே வாழ்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் செயல் ஏற்கனவே ஒரு காரணம் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஊருக்கு பேரும் வந்து அருகர் குளம் தான். அருங்குளம்னு இன்றைக்கி பேர் இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் வந்து அருகர் குளம். எப்படி சொல்லணும்னா அருகர் கோயில். அருகர் கோயில் பக்கத்தில் இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தண்ணி அந்த வந்து அப்போ பகவானுக்கு வந்து ஜலாபிஷேகம் பண்ணுறது எல்லாமே பண்ணதுலாம் அந்த கோயிலுக்கு குளத்துலேருந்து எடுத்து வந்து தண்ணி தான். அப்போ அது அதுக்கு ஒரு மணி இருக்குது இன்றைக்கி ஆதாரம் இருக்குது. ஆனால் அந்த பேர் தான் அருகர் குளம். அருகர் குளம் பக்கத்தில் அருகர் குளம் பக்கத்தில்ன்னு சொல்லி அந்த சொல்கிற செயல் வந்து இன்றைக்கி அருகுளம்ன்றது மாறிடுச்சு. அது ஊர் பேரும் மதத்தை சார்ந்த பேர் தான். மதம் பேரும் நம்ம அருகப்படும் பகவானுடைய பேர் தான். இந்த கோயிலில் வந்து அந்த 2 வாட்டி உத்தராயண தசராயண சூரிய வழிபாடு நடக்கும்போது அந்த விசேஷ கதைகள் வந்து பண்ணுறது வந்து வேறு எங்கேயும் ஏன் இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே கதவு தரமாக சூரியன் வந்துடும். ஆனால் இங்கே 700 மீட்டர் தொலைவில் இருக்க அந்த தர்மசக்க துணை வழியாக வரதுனால அந்த பவர்ஃபுல்லான அந்த சூரிய கதைகள் வந்து 3 கலர் அந்த 3 வண்ணமாக மின்னு வந்துருக்கு. இப்போ நம்ம திருக்கோயில் வந்து இவ்வளோ காலம்
பண்ணதுன்னு சொல்றாங்க. இந்த திருக்கோயில் இப்போ பஞ்சகலர பிரதிஷ்டை பண்ணது போல வழிமுறைக்காக எல்லா இந்த எல்லா இடமும் வந்து வேலைப்பாடு நடக்கிறது நடக்குது. அந்த வேலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புலாவே செய்யப்படும். பழைய காலத்தில் எப்படி சுண்ணாம்புல கட்டினாங்களோ அதே மாதிரி சுண்ணாம்புல இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த மெத்தில் மாறாமல் ஒரே ஒரு இன்ச்சு ஒரு நூல் கூட மாறாமல் பிம்பங்களும் அதே மாதிரி உடைய வைக்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாமே சுண்ணாம்புல கட்டணும். சுண்ணாம்புல எப்படி கட்டணும், சுண்ணாம்பு கடுக்காய் வெல்லம் இதெல்லாம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி அது மூலயமா இந்த திருக்கோயில் வந்து பணி நடைபெற்றிருந்தது. ரொம்ப மோசமான நிலைய அந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற எண்ணங்களோட அந்த சுண்ணாம்பு வேலைப்பாடுகள் அவ்வளோ தத்ரூபமாக அமைச்சதுக்கு வந்து நாங்கள் முகாமில் வணங்கி நாங்கள் இது பண்ணிக்கிறோம். தொடர்ந்து இந்த கோயிலுடைய பராமரிப்பு எல்லாமே வந்து முடிஞ்சு வேலைகள் பராமரிப்பு எல்லாம் முடிவுற தருவாயில் இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் பஞ்சகலான பிரதிஷ்டை பண்ணுறோம். பஞ்சகலான பிரதிஷ்டை வந்து ஒரு மாடல் பஞ்சகலான பிரதிஷ்டை இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்றம் மற்றும் தனித்துவமாக இருக்கணுன்ற எண்ணங்களோட நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பொருட்கள் வாங்குறது கூட ஒரு சுண்ணாம்பு வாங்குறது கூட நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில்தான் தேடி ஆந்திராதான் தேடி கட்சியில் குல்பர்காவில் போய் வாங்கிக்கணும். ஏன்னா அதனுடைய பவர் என்னன்றதை கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. ஒரு சின்ன சாதாரண ஒரு கல் ஓடுகள் கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி லோக்கலில் வேணாம்னு சொல்லிட்டு ஆந்திராவில் காக்கிநாடா பக்கத்தில் போய் அந்த கல் மேலே சதவ கூட வாங்கி வந்து அதையும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய செலவினங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்டு போயிருக்கலான்ற ஒரு தோராயமான மதிப்பீடு இருக்கு. மேலே சுண்ணாமலை தட்டி எல்லாமே சுண்ணாமலை பண்ணியிருக்கோம். ராஜ மண்டபம் நெய்வேத்தியப்பட்டி மகா மண்டபம் கோபுரம் எல்லாமே இதுவரைக்கும் மொத்தமே பணிகளை நிறைவேற்றுச்சு. இதுக்கு மேல் கொண்டு இன்னும் இந்த சுண்ணாமலாம் கல் தூண்களில் இருக்கிற சுண்ணாமலாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வார்னிஷ் அந்த சில்வர் வார்னிஷ் மேல் பண்ணி பழமையாக இருக்கிற மாதிரியே பாதுகாப்பு பண்ணிருக்காங்க. அந்த சுண்ணாமலையும் பண்ணுறதுக்காக வேலை நடைபெறுது இருக்குது. கூடிய சீக்கிரம் சுற்றி எல்லா கல் ஓடுகளும் படிச்சுது பஞ்சகலான பிரதிஷ்டையும் பண்ணணும். அந்த பஞ்சகலான பிரதிஷ்டையும் ஊர் போட்டும் பஞ்சகலான பிரதிஷ்டையாக இருக்கணுன்ற மாதிரி செயல்படணுன்ற எண்ணங்களோட செயல்படும் நடவடிக்கை கொண்டிருக்கோம். பஞ்சகலான பிரதிஷ்டை சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வேலை இருக்கணும். இந்த உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க. நீங்கள் வந்து தர்மநாதர் வணங்கி அவருடைய ஆசை பெற்று இந்த பஞ்சகலா பரிசு நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்போ உங்களை இருக்கிறதுக்கு வணங்கி வேண்டுகிறோம். நன்றி வணக்கம்.